ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பரந்தாமன். வெல்கம் டு மை சேனல். டியூன் ட்ராக். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று இறந்து போனார் இல்லையா எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். ஸோ அவர் ஒரு சிங்கர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் கடந்து வந்த பாதைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்று நடந்து ஐபிஎல் மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நேற்று நடந்து ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்கே வந்து டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ பவுலிங் சூஸ் பண்ணி ஓப்பனிங் 94 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்திருந்தால் ஒரு விக்கெட்டே போச்சு. ஸோ எல்லோரும் நினச்சிருப்பாங்க 200 எடுத்துருவாங்கட்டு, பட் ஆனால் எடுக்கல. ரிஷப் பண்ட் வந்தார், அவரும் கொஞ்சம் கொஞ்சம் அடித்தார். அதுக்கப்புறம் பிருத்வி ஷாவும் வந்து அவுட் ஆயிட்டார். ஸோ பிருத்வி ஷாவோட விக்கெட் எடுத்ததும், அதுக்கப்புறம் ஷிகர் தவனோட விக்கெட் எடுத்ததும் நம்ம பியூஷ் சாவ்லா தான். ஸோ பிருத்வி ஷா வந்து 62 ரன்ஸ் அடித்தார், ஷிகர் தவன் வந்து 35 ரன்ஸ் அடித்தார். ஸோ ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது. 2 டவுன் வந்து ஸ்ரேயஸ் அய்யர் வந்தார். ஸோ ஸ்ரேயஸ் அய்யர் வந்து அவரும் சுமாராக ஆடிட்டு போனார். ஸோ ரிஷப் பண்ட் நாட் அவுட், மார்க்கஸ் ஸ்ட்ரைடர்ஸ் நாட் அவுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்கோர் 20 ஓவர்ஸில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 175/3. ஸோ ஓப்பனிங் வந்து நம்ம ஃபேஃப் டூப்ளஸோ சாரி ஷேன் வாட்சனும் அதுக்கப்புறம் முல்லு விஜய் இறங்கினாங்க. ஸோ போன வருஷத்தோடதே ஞாபகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷேன் வாட்சனும் முல்லு விஜய் ஓகேங்களா. ஷேன் வாட்சன் வந்து 14 ரன்ஸ் ஆஃப் 16 பால்ஸில் அவுட் ஆகிட்டார். முல்லு விஜயும் 10 ரன்ஸ் ஆஃப் 15 பால்ஸில் அவுட் ஆகிட்டார். ஃபேஃப் டூப்ளஸிஸ் சிம்பிளாக 40 ரன்ஸ் வந்து அடிச்சுட்டு அவரும் 42 ரன்ஸ் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகிட்டார். 2 டவுன் வந்து ருத்ராஜ் கைக்வாத் வந்தார். ஸோ அம்பாட்டி ராய்டுக்கு இன்ஜுரி, ஆனால் அது ஒரு பெரிய, அதாவது எதிர் டீம்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ ருத்ரா கைக்வாத் வந்தார், அவரும் வந்து 5 ரன்க்கு அவுட் ஆகிட்டார். அடுத்தது நம்ம கேதார் ஜாதவ் வந்தார், அவரும் 22 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். நம்ம தலை தோனி வந்தால் நல்லா 64 அடித்தார், பட் ஆனால் அவரும் 15 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வந்தார், ஜடேஜாவும் 4 ரன் 3 ரனில் அவுட் ஆகிட்டார். சாம் கரன் அந்த பக்கம் 1 ரன் 1 பாலில் நாட் அவுட் இருந்துட்டார். ஸோ சிஎஸ்கேட டோட்டல் ஸ்கோர் 131/7 in 20 overs. சரிப்பா, சிஎஸ்கே தோத்துட்டாங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் வந்து நிறையா பார்த்துக்கிறேன் ட்விட்டரு இன்ஸ்டாகிராமில், எல்லோரும் வந்து சிஎஸ்கே பற்றி தப்பாக சொல்கிறீங்க. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக படல. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுனா, நம்ம வந்து வெற்றி மலைகளே பொழிஞ்சிட்டு வந்ததுனால நம்மளுக்கு வந்து வெற்றி வெற்றி வெற்றின்றதுனால ஒரு தோல்வி வந்தால் சோகமாக இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களை திரும்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல வரேன் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் பிளேயர்ஸ்க்கு ஒரு பலமாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து இப்படி துப்பி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அவங்கள வந்து நெகட்டிவ் தாட்ஸாகவும் வரும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தான் வந்து இவ்வளோ நாள் ஆறுதல் தந்துட்டு இருந்தோம். ஸோ திரும்ப வந்து அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுற ஆரம்பிப்போம். ஸோ அப்போ நம்ம திரும்ப ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ், நம்ம திரும்ப எழுந்து வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ மேட்ச்சில் என்னாச்சுன்னு பார்ப்போம். சாரி, மேட்சா இல்லையே, எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட லைவ் ஸ்டுடியோ பார்ப்போம் வாங்க. அவர் வந்து எப்போ பிறக்கிறான்னு கேட்டிங்கன்னா 4th June 1946 தான் வந்து பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறான்னா நெல்லூரில், மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் வந்து பிறக்கிறாரு. அவங்களோட அப்பா பேரை பார்த்தோன்னா எஸ்பி சம்பம் சாம்பலமூர்த்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அம்மா பேர் வந்து சகுந்தலா அம்மா ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு பேர் தான் ஸ்ரீபதி பண்டிதரத்லியா பாலசுப்ரமணியம் அப்படின்றத வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அவரோட ஃபுல் பேர். அவரை தான் நம்ம ஷார்ட்டாக எஸ்பிபி அப்படின்றத கூப்பிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு தெலுங்கு பிராமின் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாங்க. அவருக்கு வந்து 7 அண்ணன் தங்கச்சிகளும் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து சின்ன வயசில் அவருக்கு என்ன ஆசைனா, அவருக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு தான் ஆசை. ஏன்னா தான் மியூசிக்கில் திறமை இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு கோல் இன்ஜினியரிங், செகண்ட் கோல் மியூசிக் அப்படின்றது தான் வச்சுட்டு இருந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவரோட ஃபஸ்ட் லவ் இன்ஜினியரிங் ஓகேங்களா. ஸோ இப்படியே இருக்கட்டும், இப்படி போயிட்டுருக்காரு. ஸோ போயிட்டுருக்கும்போது அவர் வந்து ஸ்கூலிங்லாம் படித்து முடிக்கிறார். ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவர் மிச்ச பேர்கிட்டலாம் கேட்டு தமிழ் கற்றுக்கிட்டாரு. பேசி பேசி தமிழ்லாம் புக்ஸ் நிறையா படித்து அவர் வந்து கற்றுக்கிட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது அவரோட ஸ்கூலிங் வந்து முடிச்சிடுறாரு. ஸ்கூலிங் முடித்து அவர் வந்து காலேஜ் வந்து எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜவஹர்லால் நேரு
டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து அனந்தபுரம்ல இருக்குது. ஸோ அங்கே தான் அவர் வந்து போகிறாரு, போய் ஜாயின் பண்ணுறாரு. இன்ஜினியரிங் வந்து படித்தார், பட் ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து தைஃபாய்டு நோய் வந்துச்சு. ஸோ தைஃபாய்டு நோய் வந்ததுனால அவர் மேலே எக்ஸாம் எழுத முடியல. அதுக்கப்புறம் சரி நம்ம இனிமேல் வந்து நம்மளோட செகண்டு ஏம் வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார். ஸோ மியூசிக் வந்து கற்றுக்க ஆரம்பித்தோன்னா வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து நிறைய மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார், நிறைய பாட ஆரம்பிச்சிருக்கார், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் வந்து பாட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா படமில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ படமில் வாய்ப்பு கிடச்சி அவர் வந்து ரெண்டு படம் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து பாடுறாரு, அது வந்து நல்லா ரிலீஸ் ஆகலை. ஸோ செகண்ட் படம் பாடும்போது அது ஒன்றும் ஃபேமஸ் ஆகலைன்னு தான் சொல்லணும், பட் ஆனால் ஃபேமஸ் ஆகிடுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு வேறு இடத்துல ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கும்போது இந்த பக்கம் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து அவரோட செகண்ட் படத்தோட பாட்டு வந்து பாடுறாரு, ரெக்கார்ட் பண்ணிட்ருக்கார். ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கும்போது வந்து அப்போலாம் வந்து ஏசி இல்லை. ஸோ அவங்க ரூமில் இருக்கவங்களாம் வந்து டோரெல்லாம் வந்து திறந்து விட்டாங்க. அவர் ரூமில் தான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இருக்கவங்களாம் வந்து டோரெல்லாம் திறந்து விட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து டோரை வந்து காற்று ஒன்றுன்னு திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு பிரேக் விடுறாங்க. ஸோ பிரேக் விட்டு அவர் வந்து காற்று ஒன்றுன்ட்டு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் ரெஸ்ட் எடுக்கிறார். ஸோ அந்த டோரை திறந்து வச்சாங்க இல்லையா, அப்போ அவருக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது. அவர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட பாட்டை கேட்டுட்டு ஓ நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கையாக ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம். நிறைய பாட்டு பாட ஆரம்பிக்கிறார், சூப்பரான வாய்ஸ். எல்லோரும் வந்து சோகமாக இருந்தால் கூட எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட வாய்ஸை தான் வந்து கேட்டாங்க. அப்படியே நிறைய பாட்டு பாடுறாரு, கிட்டத்தட்ட அவர் 40,000 சாங்ஸ் பாடினார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அவரோட பாட்டு வந்து எப்படின்னா, அவரோட பாட்டு வந்து பாடும்போது பாட்டு வந்து எல்லா பாட்டும் டெய்லி ஒரே ஒரு பாட்டு மட்டும் நைட்டு வந்து ஸ்பீக்கர் போட்டு கேளுங்க. எப்போ முடிப்பீங்க தெரியுமா, 2130 தான் வந்து முடிப்பீங்க. ஸோ அவர் வந்து 40,000 சாங்ஸ் பாடியிருக்காரு. அவ்வளோனா நம்ம வாழ்வோமானே தெரியாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பர்ன்ட்டு. சரி இப்படிலாம் வந்து போயிட்டுருக்கும்போது அவர் வந்து நிறையா பாட்டெலாம் பாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே வந்து போகும்போது அவர் வந்து கல்யாணமும் நடக்குது. அவருக்கு எப்போ கல்யாணம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1968 என்னமோ தான் நடக்குது. ஸோ அவங்க ஒய்ஃப் பேர் வந்து சாவித்ரி பாலசுப்ரமணியம் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க, யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி சரண், அதுக்கப்புறம் டாக்டர் பேர் வந்து பல்லவி பாலசுப்ரமணியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படியே வந்து இவர் நல்லா பாடிட்டுருக்கார், 40,000 பாட்டுகள் பாடிட்டார். இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட், வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட். ஸோ இவ்வளோ ஃபேமஸாக ஆகிட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்தியாவில் வந்து 16 லாங்குவேஜோட பாட்டை அவர் தான் பாடுறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இவரை தெரிய ஆரம்பிச்சது, ஏன்னா அது வேர்ல்டு ரெக்கார்டு. இந்தியாவிலே வந்து 16 லாங்குவேஜஸ் பாடியிருக்காரு, அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 பாட்டு பாடுவார். ஓகேங்களா, சரி இப்போ வந்து இப்படியே வந்து வாழ்க்கை போகுது. ஸோ வாழ்க்கை போக போக அவருக்கு வந்து கொரோனா நோய் வந்து வந்துடுது. ஸோ அவர் வந்து கொரோனாவுக்கு மாதிரியும் ஏதோ ஒரு பாட்டு பாடுறாரு. ஓகேங்களா, ஸோ அவருக்கு வந்து கொரோனா நோய் வந்தது. அவர் எப்பயுமே 2 கழிச்சு வர, 2 கழிச்சு வர, வந்துடுவேன் வந்துடுவேன்னு சொன்னார். பட் ஆனால் வந்து கடைசியில் கொரோனானால அவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ வந்து 25th September 2020 சென்னையில் தான் வந்து அவர் இறந்து போகிறாரு. ஸோ அவருக்கு அப்போ வந்து 74 இறந்து போகிறாரு. ஸோ இது வந்து நேற்று நடந்துச்சு. ஸோ ரீசெண்டாக தான் நேற்று நடந்திருக்கு. இந்நேரம் இன்றைக்கி ஈவினிங்கோ நைட்டோ நான் பாடி எடுத்துருவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைஃப் ஸ்டைல் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோடன் சந்திக்கிறேன். எஸ் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். எஸ் மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோடன் சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் distancing. Bye.